தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே ராத்திரில அவரு பகல்ல எப்படி என் தோல் மேல கைய போட்டு என்கிட்ட ஆசையா சிரிச்சு பேசிட்டு இருக்க என் புருஷன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னோட வாணியை காதல சொன்னா என்னால எப்படி தாங்கிக்கிட்டு இருக்க முடியும். நான் தாலி கட்டிக்கிட்டது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ். எனக்கு முன்னால ரெண்டு பேர், இப்ப மூணு பேர். இதுல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேக்குற முதல் அழுகிட்ட என்னால எப்படி வேலை பார்க்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு
நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த கம்பெனில வேலையே செய்ய வேண்டாம். தப்பிக்க வழி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் புருஷனுக்காவது துரோகம் பண்ணக்கூடாதுன்னுதான் நான் சாகலான்னு நினைச்சேன். ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு பூவும் போட்டோட போயிடலான்னு நினைச்சேன். என்ன ஏண்டி காப்பாத்துன இப்ப படுகுழியில தள்ளிட்டீங்களே, நான் என்னடி பண்றது? என் சூழ்நிலை உனக்கு தெரிய வேண்டாம். இனிமே என்னால என் புருஷங்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. சொன்னாலும் அவரும் என்னை ஏத்துக்க போறது இல்ல. தெருமோ அந்த கம்பெனிக்கு என்னால வேலைக்கு போக முடியாது. இப்ப எங்க அது என்ன கல்யாணி? நான் எதுக்கு வாழணும்? செத்து போறேன். நாமளும் இன்னும் எவ்வளவு நாள் தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறது? வேற என்னங்க செய்ய முடியும்? வெளியில தலை காட்ட முடியலங்க. வீச முழைச்ச எல்லா நாய்களும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்களே. இந்த வாழ்க்கை வாழறதுக்கு பேசாம நாடுக்கு செத்து போயிடலாங்க. முடியலையே, சாகிறதுக்கு துணிச்சல் வரலையே. நான் சாகுறேனாலும் என்னையே விட மாட்டேங்கிறீங்க. தேவி இருமா, சொல்றது கேளுமா, அவசரப்படாதுமா. சரி கேளு தேவி. இல்லடி எரவடி, எனக்கு இடுல போட்ட என்ன பாரு. இல்லடி என்ன காரியம் பண்ற நீ? ஏண்டி எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏய், இந்த வேலைய மோகன் உன் வாழ்க்கையை கெடுத்தானே, அன்னைக்கே செஞ்சிருந்தீனா போவிட்டு தூக்கி போட்டு நிம்மதியா இருந்திருப்போண்டி. ஏண்டி இப்படி பொண்ண திட்டுற? அவளே நொந்து போய் கிடக்குறா. வேற என்னங்க பண்ண முடியும்? என்னால திட்ட தாங்க முடியும்? மணிக்கு ஒரு தடவை இப்படி சாகுறே சாகுறேன்னு ஓடுறவள என்னால எப்படிங்க காப்பாத்த முடியும்? எப்படிங்க காப்பாத்த முடியும்? நீங்க கொஞ்சம் போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. கல்யாணத்தன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு, அப்ப போனீங்க, அதுக்கப்புறம் திரும்பி கூட பாக்கல. என்னங்க, அவர்தான் இப்ப திரும்ப வந்திருக்காருல்ல? கல்யாண மண்டபத்துல எங்க பொண்ணால உங்களுக்கு அசிங்கமா போச்சு, அதுக்காக நான் உங்க கால்ல கூட விழுகிறேன். என் பொண்ண நான் தைரியம் இல்லாம கோழையா வளர்த்துட்டேன் தம்பி. அது நல்லதான், அவ வேலைக்கு போன இடத்துல அந்த கம்பெனி முதலாளி என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். சாகவும் துணிச்சல் இல்லாம வெளிய போகவும் பயந்துகிட்டு என் பொண்ணு துடிச்சுகிட்டு இருக்கிறா தம்பி. மாப்பிள்ள, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு அப்பாவி மாப்பிள, நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை தரணும். யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னமோ பால் திரிஞ்சு போச்சு, அது அப்படியே தயாராக்கி சாப்பிடுன்னு சொல்ற?
பொண்ணுக்கு நான் வாழ்க்கை தரணுமா? என்ன காமெடி பண்றியா? நான் கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டது பத்தாதா? என்ன வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கப்பட சொல்றியா? நான் எப்படியும் அவன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே போவேன். அதான் பேப்பர்ல போட்டோ போட்டு நியூஸ் எழுதிட்டானே. அதான் முதலாளியால கற்பழிக்கப்பட்ட பொண்ணு ஏமாந்த மாப்பிள்ளான்னு கொட்டை எழுத்துல போட்டானே. இனி என்ன வாழுது? நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இன்னொரு பொண்ண பாத்துருக்கோம், இந்த மாச கடைசியில கல்யாணம். இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னோம், ஆனா அவ ஒன்னே ஒண்ணுதான் கேட்டா. உங்க பொண்ணு கிட்ட இருந்து விவாகரத்து கையெழுத்து. என்னதான் தாலி கட்டின கையோட பிரிஞ்சாலும் இவன் எனக்கு பொண்டாட்டிதான். ஊரை கூட்டி தாலி கட்டிருக்கேன், அது எப்படி இல்லைனாகும்? அதனாலதான் சொல்றேன், இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வரேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டுட்டு கழுத்துல நான் கட்டின தாலியையும் கழட்டி வைக்க சொல்ல. இதுக்கு மேல நம்ம உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? நம்ம பொண்ணோட வாழ்க்கைய வீணா போச்சு. அவளுக்கு தாலி கட்டினவனே அவளை ஏத்துக்கல. இனிமே அவளை யார் கையில பிடிச்சு கொடுக்க முடியும்? வாழ்க்கை பூரா கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறத விட ஒரேடியா குடும்பத்தோட போய் சேர்ந்துருவோம். இந்த வெக்கம் மானம் சூடு சொரணே இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசு பூரா ஒரே ஆசை. மனசாலையும் உடம்பாலையும் தொட்ட பொண்ணு இந்த வீட்டுல இருக்காளே, அவளை போய் பாருன்னு மனசு பூரா ஒரே ஆசை. கேவலமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இங்க நின்னுட்டு இருக்காத. மரியாதையா வெளியில போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டா? குறி, என்ன போலீஸ் கொடுத்துட்டு பூச்சாண்டி காட்டுற? எந்த இன்ஸ்பெக்டருக்கு பேசணும், எந்த ஸ்டேஷனுக்கு பேசணும்? நான் போன் பண்ணுறேன், பேசுறியா? பேசுறியா?
பெரிய மாவீரன் அப்படி பொண்ண காப்பாத்த ஓடி வராரு. உன் பொண்ண கடிச்சு திங்க போறேன், பயம் உள்ள. இத பாரு தேவி, வீணா என்கிட்ட முரண்டு பிடிக்காத. உன்னை பார்க்க வேண்டாலும் இருக்க முடியலம்மா, அதனாலதான் வந்திருக்கேன். ஏதோ விளையாட்டு கொண்ட வெறுப்பு ஏதோ இல்ல, பழி வாங்கணுன்றதுக்காகவும் நான் அங்க வரல. உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணுன்ற ஆசையில தான் அங்க வந்திருக்கேன். சீ, பாய் மூடு. கேக்கவே கேவலமா இருக்கு. இத பாரு தேவி, உன்னோட கோபத்தை நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னாலதான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சு. உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போனான். நீ வெளியில தலை கட்ட முடியாம கஷ்டப்படுற, இதெல்லாம் சரி பண்ணலாம்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். அத்தை, நீங்களும் என்ன மன்னிக்கணும். மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்னது, என்ன உங்க அப்பா அப்படி பாக்குறாரு? என்ன மாமா இப்படி உரிமையோட உறவு முறைய சொல்ற உரிமை எனக்கு இல்லையா? தேவி, நீ நானும் குடும்பம் நடத்தினதெல்லாம் உண்மைதானே? அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷ முராட்டி மாதிரி தானே? அப்புறம் ஏன் மாமான்னு கூப்பிட்டா உங்க அப்பா அப்படி பாக்குறாரு? ஐயோ கடவுளே, நீ இப்படி பேசுறது கேக்கும் போது என் மேல கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோ. இத பாரு தேவி, எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு, அதே சமயம் உன் கண்ணீர் துடைக்க வேண்டிய கடமையும் என்னோட தான். நீ எனக்கு சொந்தமானவ தேவி, உன்னை முறையா சொந்தமாக்கிக்கணும் ஆசைப்படுறேன். ஆமா தே, நானே தேவிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். தேவிக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டேன். பாவம் சார் தேவி, நீங்க தான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். உட்காருங்க தம்பி. தம்பி, ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி ஒண்ணு நடிக்க வேண்டாம். நீ உள்ள வந்ததே எனக்கு பிடிக்கல, இதுல பெரிய உபதேசம் வேற பண்றியா நீ? ஏய், ஏன்டி இப்படி தம்பி மேல எரிஞ்சு விழுகுற? ஏன்னா நம்ம பொண்ணு இன்னும் சீரழிஞ்சு போயிட கூடாதுங்கிற பயம்தான். ஏயா, நீ படிச்சவன் தானே? ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு வந்தா வேலை முடிஞ்சோன்னு அனுப்ப வேண்டியதானே? நீ எதுக்கு ஓன் கார்ல கூட்டிட்டு வந்த? பொண்ணு காரு பங்களா இருக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை கட்டினியா? நீ கார்ல வந்து இறங்கினப்பவே எனக்கு தெரியும். இன்னைக்கு கார்ல வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்த, நாளைக்கு வேற எங்க போறீங்க? ஏய், என்ன சொன்னா? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஜென்மமா? நீ பெத்த பொண்ணு நீயே அசிங்கப்படுத்தி பேசுறிய. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? ஏயா, இவ்வளவு நாள் பிள்ளை பூச்சி மாதிரி இருந்த, இப்ப எங்க இருந்தே அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? சப்போர்ட் பண்ண ஒருத்த இருக்காங்கறனால தானே? யோ, நீ கிளம்பு. என் பொண்ணு புருஷன் ரெண்டு பேரும் நீ தூண்டி விடுறியா? நீ கிளம்பு. கிளம்பியா? அம்மா, நீங்க தப்பான கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் பாக்குறீங்க. ரொம்ப தப்புமா? எது தப்பு எது ரைட்டுன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. நில்லுப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிக்கிறேன். என் பொண்ணுக்கும், ஏற்கனவே அவ வேலை பார்த்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர் மோகனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீ இத புரிஞ்சுக்கோ. அது நான் செத்தாலும் நடக்காது. நீ வாய மூடுறே. இனிமே ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை நான் வெட்டி போட்டுருவேன். இத பார் தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு, அத கெடுக்கறாத. அம்மா, அந்த மோகன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் காட்டுற ஆசை வார்த்தைக்கு உங்க பொண்ணை இரையாக்கிறாதீங்கம்மா. கண்ணை திறந்துட்டு உங்க பொண்ணு கிணத்துல தள்ளிடாதீங்க. இனிமேலாவது தேவிய நிம்மதியா வாழ விடுங்க.
காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு மீதி இருக்கிற அவ வாழ்க்கைய நீங்களே நாசமாக்கிறாதீங்கம்மா. பேசிட்டியா? ஏன்பா இதை சொல்றதுக்கு நீ யாரு யாருன்னு கேக்குறேன். இது என் குடும்ப பிரச்சனை, இவ என் பொண்ணு, இவளை நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்ல கிணத்துல தள்ளுவே குழி தோண்டி புதைப்பேன், அது என்னோட விருப்பம். அது நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. முதல்ல கிளம்பு. கிளம்பியா?